வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி கருப்பு கொண்ட கடலை வச்சு ப்ரெஷர் குக்கரில் 10 நிமிஷத்தில் ஒரு அருமையான சூப்பர்ப் டேஸ்டான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கருப்பு கொண்ட கடலை கண்டிப்பாக வாரம் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, நிறைய அயர்ன் அண்ட் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்டல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே நேரத்தில் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு டயபெட்டிக்கையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நிறைய ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. இதை மாதிரி இதை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு சாப்பிடணும். பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சன்னா பட்டூரா கூட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பர்ப் கிரேவி. இது குவிக்காக செஞ்சிடலாம். இப்போ நான் 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 இன்ச் இஞ்சி, ஒரு 10-12 பல் பூண்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஓவர் நைட், அதாவது முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒன்றாவே தாளித்து விட்டுடலாம். அப்படி இல்லை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னால் காலையில் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு மறுபடியும் செய்யலாம். நான் இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சிட்டேன், ஏன்னா காலையில் தான் ஊற போட்டேன். அதனால் இப்போது முதல்ல இது சன்னாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, கண்டிப்பாக அந்த தண்ணியோடு தான் நம்ம இதை செய்யணும். இப்போது ப்ரெஷர் குக்கர் வச்சாச்சு. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2-3 ஏலக்காய், இது மட்டும்தான் அப்படியே தாளிக்க போட போகிறோம். எப்பயுமே இந்த கடலை வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த தண்ணியோடு வேக வச்ச தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாவே தாளிச்சு விடலாம். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதை இதில் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஜஸ்ட் 2-3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப குயிக்காக செய்யலாம், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு, ஆப்பம், இடியாப்பம், புலாவ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்க மாதிரி அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வருது. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இந்த கொத்தமல்லித்தூள் அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கோம், லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ இந்த அளவு வதங்கி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன், ஏன்னா கடலை வேக வச்சும் போதே அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, அந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்லையா, அது லேசாக கையில் அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். தபா ஸ்டைலில் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. நல்லா அதையும் வதக்கி விட்டாச்சா. இப்போ நம்ம வேக வச்ச கடலை அதை இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை பாருங்கள், இப்போ நான் அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் போடுறேன். ஸோ தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, அந்த தண்ணியோடு போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டீப் டார்க் கலரும் கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு தடவை சால்ட்டு செக் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு சுகர் டேஸ்ட் இருக்கவங்க பிடிக்குங்கிறவங்க 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து கடலை வேக வைக்கும் போது 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். இப்போ 2 விசில் விட போகிறேன். இப்போ நல்ல 1 கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி அதில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவு, உங்கள்கிட்ட சன்னா மசாலா இருந்தால் சன்னா மசாலா போடலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடுவேன். 2 விசில் விட போகிறேன். இப்போ நீங்கள் சோக் பண்ண கடலையை டைரெக்டாக சேர்க்குறதா இருந்தால் 5-6 விசில் விடுங்க. ஸோ இது ஏற்கனவே வேக வச்ச கடலையும் போட்டுக்கலாம், இல்லை ஒன்றாவே போட்டு நீங்கள் விசில் விடலாம்.
ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணிக்கிறீங்கிறது, நீங்கள் எத்தனை மணி நேரம் கடலை ஊற வச்சிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போது ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ குயிக்காக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, இன்க்ரீடியன்ஸும் எதுவும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லை, நல்ல அருமையாக அப்படியே நம்ம பூ ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அட்டகாசமான கிரேவி அப்படியே மணக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க குழந்தைங்களே அடிக்கடி கேட்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த சென்னா கிரேவி இன்னைக்கு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த காலி சென்னா கிரேவி, கருப்பு கொண்டக்கடலை கறி, ரொம்ப குயிக்காக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும், தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும், அண்டு இடியாப்பம், பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம். ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம செஞ்சதை அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணுவோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேஷனேட்டாக நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி அதை அழகாக சர்வ் பண்ணி டேபிளில் கொண்டு போய் வச்சு எல்லாருக்கும் பரிமாறினீங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அண்ட் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.